இப்ப தெரியுதா விராட் கோலினா யாரு அப்படின்றது? T20 வேர்ல்ட் கப் ஃபுல்லாவே சொதப்பிட்டு பிக் மேட்ச் ஃபைனல்ல இந்த ஒரு தடவை அந்த தப்ப பண்ணிடவே கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு தி கிங் விராட் கோலி. வேற லெவலுங்க இது. ஐபிஎல் தொடரில் அற்புதமாக விளையாண்ட விராட் கோலி T20 உலகக்கோப்பை தொடரோட நாயகனாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் T20 உலகக்கோப்பை தொடரில் விராட் கோலி பயங்கர மோசமாக ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஏன் இங்கிலாந்துக்கு எதிரான செமிஃபைனலில் கூட மோசமாக விளையாண்டாரு. அந்த ஒரு நேரத்தில் ரோஹித் சர்மா கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க, ஃபைனலில் விராட் கோலி இருப்பாரா இல்லை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, என்னங்க பேசுறீங்க நீங்க, விராட் கோலி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இவ்வளோ நாள் அடிக்கல அப்படின்னா அந்த ஒரு ரன்ஸை ஃபைனல்ஸில் அடிப்பார், அதுக்காக தான் ரன்ஸை சேவ் பண்ணி வச்சிருக்காரு, இந்தியாவை சேவ் பண்ண போறதே அவராக தான் இருப்பார் அப்படின்றத எப்படி ரோஹித் சர்மா கணிச்சாருன்றது தெரியும். இங்கிலாந்துக்கு எதிரான செமிஃபைனல் முடிஞ்சப்பவே சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஃபைனல்ஸ் தொடங்குனது பார்படாஸ் மைதானத்துல. டாஸ் வின் பண்ணாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா, பேட்டிங் சூஸ் பண்ணாரு. ரோஹித் சர்மா விராட் கோலி அதிரடியா தொடங்கி இருந்தாலும் கூட ரோஹித் சர்மா 5 பந்துகள 9 ரன்ல எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. பின்னாடி வந்த ரிஷப் பந்த் டக் அவுட் ஆக சூரியகுமார் யாதவ் 3 ரன்ல ஏமாற்றம் கொடுத்தாரு. இந்திய அணி 34 ரன்களுக்குள்ளேயே 3 விக்கெட் இழந்துட்டாங்க, பயங்கரமா தடுமாறினாங்க. என்னடா இது, 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் மாதிரி ஆகிரும் போலயே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாரு விராட் கோலி. என்னதான் பொறுமையா தொடங்கி இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேல் ஆட வச்சாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் இந்த மேட்சை ஓவராலா மாத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அக்சர் பட்டேல் அற்புதமா விளையாண்டு 47 ரன்கள் எடுத்திருந்தாரு, விக்கெட்டை பறி கொடுத்தாரு. பட் விராட் கோலியை பொறுத்தளவுக்கு 48 பந்துகள் 50 ரன்கள் எடுத்திருந்தாரு. ஒரு ஸ்லோயஸ்ட் 50 இருந்தாலும் கூட இந்த ஒரு மேட்சுக்கு தேவையான 50 அப்படின்னே சொல்லலாம். ட்ரிங்க்ஸ் பிரேக்ல ராகுல் ராவிட்டுமே வந்து விராட் கோலி கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லிட்டு போக, இதுக்கு மேல அதிரடி தாண்டா அப்படின்னு சொல்லி இறுதி கட்டத்துல சும்மா 6-4 விளாச ஆரம்பிச்சாரு விராட் கோலி. மொத்தமா இந்த இன்னிங்ஸ்ல 59 பந்துகள்ல 76 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 6 பொன்றையும் பிளாசி தான் ஒரு கிங் அப்படிங்கறத திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு விராட் கோலி. கடைசி கட்டத்துல சிவம் டுபே 16 பந்துகள்ல 27 ரன்கள் எடுக்க இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள்ல 176 ரன்கள் எடுத்தாங்க 7 விக்கெட் இழப்புக்கு. உண்மையிலே விராட் கோலி விராட் கோலி தாங்க, வேற லெவல்ல இருந்துச்சு அவரோட கம்பேக். சரி ஓகே, நீங்களும் அவரோட கம்செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஃபைனல்ஸ்ல விராட் கோலியோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.